வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் மைஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி August 16, 2020 அண்ட் இது ஃபோனர்னா எபிசோட் இல்ல ஃபன்சர்னா எபிசோட் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஆமா ஆமா, ஃபோனர்னா ஒரு சப்சிடரி தான் ஃபன்சரினா. அதுல எப்படி Realme அந்த மாதிரி அது அது ஒத்துக்க மாட்டாங்களே. ஆனா இது ஒத்துப்போமே. BBK ல எப்படி OnePlus அந்த மாதிரி தப்பு சொல்றதுக்கு சில பயமில்ல, அவனை அவனே அடிச்சுக்கிட்டானே. Note 20 வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலா செட்டப் பண்ணும் போதே செம்ம பிளேசிங் ஃபாஸ்ட், பிளேசிங் ஹீட்ஸ் எல்லாம் வந்தது. அடுத்தடுத்த ஓப்பனா சொல்லணும்னா ஆண்ட்ராய்டே அப்படிதான் இருக்கு. இப்ப ஆல்ரெடி ஒரு செட்டப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பியும் ஒரு செட்டப் கூப்பிட்டு வரும், அது வேற மாதிரி. நான் செட்டப் பண்றது சொல்லல, செட்டப் பண்ணும் போது ஹீட் ஆகுதுன்றான். ஹீட் ஆகுதா? நல்லா ஹீட் ஆகுதா? பிரமாதமா இருக்கா? இல்லடா, விண்டர் இஸ் கமிங்ல. விண்டர் இஸ் கமிங் அதனால. ஆமா, மல்டி பர்பஸ் S20 Ultra நான் எடுத்து வச்சுக்க போறேன். நான் SE தான் வச்சிருக்கேன். iPhone SE வந்து எப்படி இருக்குன்னா, விண்டரையே மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சும்மா ஒரு அப்டேட் போட்டுட்டோம், 55 டிகிரி பர்ன், 1st டிகிரி பர்ன் கிரியேட் பண்ண முடியும். யார் தொலைலயாவது வச்சா போதும், பழி வாங்கணும் நினைச்சா அவன் பாக்கெட்ல போட்டு கிளம்பிடணும். இதுதான் எங்களோட ஐடியா. எங்க போச்சு? புதுசு போலியவரு பாரு, பைபிள்ல பேரே கிளிகிளிப்பா இருக்கு, பேரே சூப்பரா கிளிகிளிப்பா வச்சிருக்காரு. வேற லெவல். வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இனி ஆண்டவர் இல்ல, நீ ஆண்டவர் இல்ல, அதுக்கு முதலா எங்களோட செல்ல பிள்ளை மனோஜ் வந்திருக்கா. இன்னைக்கு ஒரே குதூகலம் தான், ஏசு சாதம் திருப்பி தருமா? இதெல்லாம் இந்த மீ லேப்டாப் அதோட கம்பேர் பண்ணணும். மேக் புக்கோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. மேக் புக் பெஞ்ச் மார்க் அப்படின்னு தருமா? லேப்டாப்ல வந்து பெஞ்ச் மார்க்கோட அந்த மீனிங் வாச அப்படின்னா மேக் புக்காக வரும். நாங்களும் வந்து எப்படியாவது ஹுவாவே சப்ளை பண்றோம். இப்ப வந்து ஹுவாவே வந்து வெறும் யூஎஸ் கம்பெனி கிட்ட வாங்க கூடாது. இப்ப வந்து குவால்காம் கேட்டிருக்கு, நாங்க சப்ளை பண்றோம், எங்களுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும் அப்படின்னு. என்னமோ நடக்குது. சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு?
ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. அது காமிச்சிருக்கீங்க வேற லெவல்ல. குவால்காம் மூஞ்சில சாக்கடை உலகம் மேல இருந்து. அதேதான் ஆண்டவர் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் ஆல்ரெடி ஆக்சிஜன் வாய்ஸ்ல விட்டாச்சு. நாங்க எப்ப ஒர்க் மோடு ஒர்க் லைஃப் மோடு ஒன்னு விட்டாச்சு எங்களை பார்த்து அடிச்சிருக்காங்க. அதான் கலாச்சாரம் எப்படி மாறினே வருது பாரு. அதை காப்பாத்துறது தான் என்னடா சொல்ற இருக்கிறது ஒரே ஒரு வேலை மட்டும்தான். அதை தவிர மத்த வேலைகள்லாம் அது பண்ணாது. அப்படியே பண்ண ட்ரை பண்ணாலும் சார்ஜர் வேலை செய்யாது அப்படிங்கறது நீ தெளிவுபடுத்திருக்கணும் அந்த இடத்துல. அதெல்லாம் சரியா MacBook தாங்க பெச்சு மாறும். அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுதான் போகல. ஒரு பைக் வேலைதான் MacBook பண்ணல. அப்பயே புரிஞ்சுக்கணும் நினைச்சுக்காதீங்க. அவனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஐயா இருப்பாரு பாருங்க, எல்லா சார்ஜரையும் டெஸ்ட் பண்ணுவாரு. போன் சார்ஜர் எல்லாரும் மேக் சார்ஜர் வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு.
அதெல்லாம் மிஸ்ஸிங் தான். டெஸ்டிங்ல இருந்து முடிச்சு விடுறது வரைக்கும் அவர்தான் சார்ஜர்ஸ்ல. அவர் லெஜெண்டா, அல்ட்ரா லெஜெண்ட். அவரு லெஜெண்ட்னு கூட சொல்லக்கூடாது, அல்ட்ரா லெஜெண்ட். எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்தனா செம்ம ஜாலியா தான் இருக்கும். சாரி சாரி. ஆனா ரீசன் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், என்னன்னா அப்பா உடம்பு சரியில்ல, அதனால அவங்க பாத்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதனாலதான் அநேகமா நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சூப்பர் சூப்பர். கடத்தை சம எக்ஸ்போர்ட் ஹப்பா, அப்புறம் மேக் இன் இந்தியா நிறைய ஆகுமா? பாசத்துல கொஞ்சம் பாஞ்சிட்டேன் மாம்சு. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான். ஒரு கோவிட் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, அப்படி உள்ள நினைக்கிறோம். போட்டோட வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வெல்கம். தீவிரமான ஆண்டவர் ஃபேன்ஸ் வேற லெவல்ல ஸ்வாக் ஏத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்டவருக்கு. தேவையில்லன்ற ஒரு வாட்டி எல்டி போட்டாதான் பெஞ்சுமா இருக்கு. பெஞ்சுமா இருக்கு, பெஞ்சுமா. போது சரியா உங்க வாய்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? ஆக்சுவலா எல்லாருக்குமே இதுதான் ப்ரோ சொல்றேன். உங்களோட போட்டோஸா வேணா நீங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது, ஏன்னா நீங்க தான் மொத்தத்துக்கும் ஹீரோ அந்த மீமுக்கு பொறுத்த வரைக்கும். நீங்க இல்லைன்னா அந்த மீம் கிடையாது, அதான் உண்மை. உங்க போட்டோ முடிஞ்சா கூட நீங்க ஒரு ஃபுல் ஃபுல் வியூ, அதாவது 16:9 பண்றீங்கன்னா ஃபுல்லாவே உங்க போட்டோ வர மாதிரி கூட பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அது மட்டும் இல்லாம டைலாக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதாவது காமெடியில வர டைலாக்ஸ் பதில் உங்களோட ஓன் டைலாக் ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போஸ் போர் அடிச்சதுன்னா பண்ணுங்க, நேரத்தை இதுக்காக விரையமாக்காதீங்க. பட் ட்ரை பண்ணி பாருங்க, செம ஜாலியா இருக்கும். பாக்குற எங்களுக்கும் செம ஜாலியா இருக்கும். டைலாக் எல்லாம் சரி கலையா இருந்தது. இந்த இதுல மீம்ல பாத்தலடா விக்கி, லைட்டா அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் அவரோட வாய்ஸோட ஆடியோ கொஞ்சம் அதிகப்படுத்தி இருந்தாருனா வேற லெவல். தம போட்டோ மீம்ஸ் சூப்பர்.
My blood, same blood. Deepak means ultimate. When someone says 7.2 now, one phone ada. Renault 4 Pro, 720G, 35K இருக்கு. அது உனக்கு கண்ணுக்கு தெரியல. Vivo V19 SD 7.28K இருக்கு. அது கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் Nokia 7.2 வட்டோ கண்ணுக்கு தெரியுதா? இன்னதனடா மல்டிமீடியாக்கு அல்டிமேட் போனே படம் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். கேமரா வந்து ஆவரேஜ் டு குட்னு சொல்லலாம். நார்மல் யூசர்ஸ்க்குலாம் வந்து குட், ஏன் எக்ஸலன்ட் அவங்க நினைப்பாங்க. ஓகே, ஏன்னா எல்லாருமே நிறைய போன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது சூப்பராகவே இருக்கும். அவங்க வந்து மேபி ஒரு பிளாக்ஷிப் ஃபோன் கூட கம்பேர் பண்ணா, இல்லாட்டியா அசூஸ் 5G அதே ரேட்டுக்கு கிடைக்கும் பார்த்தியா? அந்த ஓகே, இது கமெண்ட் சார்னா இல்லை ஃபன் சார்னா நம்ம அடுத்து மீம் போகலாம். ஆண்டவரையே, when your mobile battery percentage is below 20% charger paada va. Yes, yaar lovely Vishwajit wife, he is thinking about other girls. Siva Varani, ROG 3 la 8GB RAM irukku, 3.1 GHz processor speed, naalike boot loader unlock panni Windows 10 potu TVT alapara potra vendina. Windows 10 potu yaar lovely. பெரிய பிரச்சனை தான் இல்ல. இப்ப நோட் 20 அல்ட்ரா போன் வாங்குறதா ரெண்டு ROG 3 வாங்கிட்டு போயிருவாங்களே. அது நோட் 20 அல்ட்ரா ஸ்னாப் டிராகன் போட்டிருந்தாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஜஸ்டிபிகேஷன் பண்ணலாம். இதுல பாஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் வந்து நியாயமான பேச்சு. $80,000 பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டியா குவாலிட்டியா அந்த இடத்துல விக்கி நிறுத்தி சாம்சங்க்கு ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்தினா அப்படின்னா பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியா கொடுத்த பாரு. அவன் என்ன ஆக்சுவலா சொல்ல வந்தது, அவர் என்ன சொன்னாருன்னா ஓ பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி, ஆனா நீ வந்து அத பாசிட்டிவா சூப்பரா சொன்ன. பாசிட்டிவா? ஆமா, பிளாஸ்டிக் மாஸ்க் தான்ப்பா, நம்ம தான் இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க மார்க்கெட். ஆப்பிள் ஒன் பிளஸ் அடுத்தது வந்து சாம்சங் தான் விக்கி. மனசுல இருக்கிறது ஒரு புரட்சியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருடா பிக்சல் 4A. தம்பி தம்பி போதும், நான் இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஃபாரின் யூடியூபர்ஸ் எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்கல்ல அது. ஏன்னா அந்த காசுக்கு அது சூப்பர்ரா, பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா மாதிரி இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. Redmi K30 Ultra will be launching on August 11th with MediaTek Dimensity 1000 plus chipset in it. Realme. இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா? மியூச்சுவல் தானே. Redmi Realme பண்ணிக்கிட்டு இருக்கா, Realme Redmi பண்ணிக்கிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து கன்சூமர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை, அதுதான் கரெக்டா. அழகா நேக்க அவங்களுக்குள்ள போட்டி போடுற மாதிரி அப்படியே மார்க்கெட்ல நம்ம எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம்.
அப்படியே மார்க்கெட்டிங் ஆயிடும் அவ்வளவுதான். இந்த கர்மமோ ரைட். இதெல்லாம் தான் இன்னியோட ஃபன்னியான மீம்ஸ். சூப்பர், எல்லா மீம்ஸும் நல்லா இருந்தது. ரெண்டு மூணு நியூ கமர்ஸ் வர வந்திருந்தீங்க, நல்ல ஒரு எஃபோர்ட், சூப்பரா இருந்தது மீம்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு நிறைய மீம்ஸ். ஆமா, டெலிகிராம் குரூப் இருக்கு, ட்விட்டர்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபன் சேனல் பாப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவத்சன், சிவபரணி, பாப்போம் ப்ரோஸ் கூடிய விரைவில்.